அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும் என்ற கூற்றுக்கு ஏற்றார் போல் முன்னால் சென்ற பேருந்தை முந்தி அடித்து செல்வதற்காக 45 பயணிகளோடு கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து. அதிவேக பயணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தில் பறிபோன 2 சிறுமிகளின் உயிர்கள். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அதோனிக்கு தனியார் டிராவல்ஸ்ல 45 பயணிகளோட பஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அப்போ கர்னூல் மாவட்டம் கொடுமூர் பக்கத்துல முன்னால போய்கிட்டு இருந்த வாகனத்தை முந்தி அடிக்கிறதுக்காக டிரைவர் வண்டியை இன்னும் வேகமாக செலுத்தி இருக்காரு. இதனால டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்திருக்கு. இதில் ஹைதராபாத்தை சேர்ந்த 2 சிறுமிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. 40 மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இன்னொருத்தர் ஆபத்தான நிலையில் இருக்கிறதா கூறப்படுது. இந்த தகவல் கிடைச்சதும் போலீசார் சம்பவத்திற்கு போய் காயமடைந்த பயணிகளை மீட்டு பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதா கூறப்படுது. இந்த சம்பவம் பத்தி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் இப்ப மேற்கொண்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும்னு சொல்றது மாதிரி இங்க பேருந்தை முந்தி அடிக்கிறதுக்காக போன இந்த டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற இந்த கோணத்திலையும் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த விபத்துனால அந்த இடத்துல சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு.